कीर्तन गठपुर मान ஆன் கிளவுட் தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து கொம்புத்தேன், அதாவது இது சிறுதேன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா கட்டி ஓரளவுக்கு கூடு பெருசாக தான் இருக்குது, கொஞ்சம் தேன் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இதோட மேல் பகுதி வந்து கொஞ்சம் புடைச்ச மாதிரி இருக்குது. பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் புடைச்ச மாதிரி இருக்குது, அந்த இடத்துல வந்து தேன் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதை லைட்டாக ஸ்மோக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த தேனை மட்டும் கொஞ்சம் வெட்டி எடுக்க எடுத்துடலான்னு பார்க்குறோம். வாங்க, இது பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். பாருங்க, இதுதான் நம்ம எடுக்கிறோம். இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த தீயெல்லாம் வச்சு இதெல்லாம் பீஸ் எல்லாமே கில் பண்ணிடுறாங்க. பார்த்தாலுமே வழக்கமாக வந்து தேன் அழிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த அழிக்கிற வேலையை நம்ம செய்யக்கூடாது. தேனை மட்டும் எடுத்துகிட்டு அந்த ஈக்கில் வந்து நம்ம வாழை விட்டுறோம். இது பாருங்கள், நம்ம அந்த தேன் மட்டும் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு நம்ம அந்த பீஸ் அப்படியே விட்டுடலாம். அது இங்கேயே இருக்கும், இல்லைனா வந்து அது வேறு இடம் போய் அதோடய குடும்பத்தோடு அதோடய லைஃப்பை கன்யூ பண்ணும். நம்ம தீ வச்சு கறக்கணும்னா பாவம், இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான நீக்கள் செத்துரும். வாங்க, நம்ம இப்போ வந்து இது எப்படி வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். புரிஞ்சா? அந்த மட்டையில் மட்டும் வச்சுக்கோங்க. ஒன்று இப்படி விதி பிடிச்சி விதி பிடிச்சி அது கீழே வச்சுட்டு ஒரு வாழை மட்டை கிடைச்சு காஞ்ச மட்டை கட்டி பண்ணுறோம். இது ஆஃப் பண்ணிட்டா? ஆஃப் பண்ணி பாருங்க. இந்த கூட்டிலேருந்து நமக்கு இவ்வளோ தேன் தான் கிடச்சிருக்கு. மிஞ்சி போனால் இது வந்து ஒரு 100 கிராம்ஸ் குள்ளே தான் இருக்கும். நான் பாருங்கள், நல்லா பியூர் தேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேன் எடுத்தீங்கன்னா இந்த கொம்பு தேன் எடுக்கும்போது தீ வச்சு குடிச்சிடாதீங்க. இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணிவிட்டு தேனை மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த அடையை அப்படியே விட்டிங்கன்னா அந்த ஈக்கள் வந்து அது பாட்டுக்கு வேறு இடத்துக்கு போயிடும், இல்லைன்னா இங்கேயே கன்யூ பண்ணாலும் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் கமெண்ட்ஸையும் போட்டிங்கன்னா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, நேர்களே.